ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபி ஸ்வீட் சமையல். இன்னைக்கு ரூபி ஸ்வீட் சமையல்ல மிக சுவையான சத்தான முளைக்கட்டின பயிர் வகைகளை வச்சு தினை அரிசி கம்ப வச்சு இன்னைக்கு ஒரு சுவையான அட தோசை தாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த அட தோசை எப்படி செய்ய போறோம் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இந்த டம்ளர் தான் நம்ம சுண்டல் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம எந்த டம்ளரில் ஒரு டம்ளர் சுண்டல் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் பாசி பயிர், வேர்க்கடல, உளுந்து, நம்ம திணை அரிசி, கம்பு, இது எல்லாமே இந்த டம்ளர் அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த அட தோசைக்கு அரைக்கிறதுக்கு மிளகா வத்தல், சோம்பு, பூண்டு பல் எடுத்திருக்கேன். நான் மிளகா வத்தல் வந்து 6 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் குறைச்சி வேணும்னா குறைச்சிக்கோங்க, கூட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட்டி போட்டுக்கோங்க. பூண்டு பல் வந்து ஒரு 3 பல் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி இல்லாமல் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா திணை அரிசி ஒரு டம்ளர், கம்பு ஒரு டம்ளர் எடுத்து 5 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குருணை குருணை இருந்தால் பரவாயில்ல, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. அரைச்ச விழுத இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டலை வந்து 12 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 24 மணி நேரம் துணியில் கட்டி முளை கட்டி வச்சுருக்கோம். இப்போ அந்த சுண்டலையும் இந்த மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாசி பயிரை வந்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு 15 மணி நேரம் துணியில் கட்டி முளை கட்டி வச்சுருக்கோம். இப்போ அந்த பாசி பயிரையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை தான். இதை வந்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு 12 மணி நேரம் துணியில் கட்டி முளை கட்டி வச்சுருக்கோம், அதையும் ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த உளுந்த பருப்பு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது வந்து முளைக்கட்டலை, முளைக்கட்டாமல் தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பருப்பெல்லாம் தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தோசை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நெருநெருன்னு இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திரள் திரளாக இருக்கணும். அப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே கரெக்டான பக்குவோம். இப்போ இந்த அரைச்ச விழுதையும் இந்த மாவு கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு அரைச்சிக்கிருக்கோம், அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. அதாவது நம்ம தோசை பதத்துக்கு இருக்கணும் மாவு. இப்போ மாவை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம், பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இந்த பாசிப்பருப்பு போட்டோம்னா அட தோசை சாப்பிட்றப்ப கொஞ்சம் நெரு நெரு நல்லாயிருக்கும். இது தேங்காய் சில்லாம் போடுறப்ப அட தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஒரு தேங்காய் சில பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த தேங்காய் சிலையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து உரித்து சிலை சிலைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே கருவேப்பிலை 1 கொத்தா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கடாய அடுப்பில் வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கடுந்த பருப்பு, பாசிப்பருப்பையும் போட்டு தாளிச்சிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க. நம்ம போட்ட பாசிப்பருப்பு கடுந்த பருப்பு பொரியவும் நம்ம தேங்காய்ச்சில் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தேங்காய்ச்சிலே அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம போட்ட தேங்காய்ச்சில் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிள்ளையும் சின்ன வெங்காயம் சிலை சிலைசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டையும் போட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த அடை தோசை வாசனையாக இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு ஐட்டமாக சேர்த்ததுனால வாயு தொலையும் நமக்கு இருக்காது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருளை பூரா மாவில் சேர்த்தாச்சு. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நமக்கு தோசை பதத்துக்கு இருக்கணும் மாவு, இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ தோசை கல் காயவும் நம்ம அடை மாவை எடுத்து நல்லா தோசை மாதிரி இழுத்து ஊற்றிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த அடை தோசையை வந்து மந்தமாக ஊற்றி சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க வந்து லேசாக ஊற்றி சாப்பிடுவாங்க. அது உங்களுடைய விருப்பம், எப்படினாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடை மாவு ஊற்றியாச்சு. அதுக்கு மேலே இப்போ நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். அடை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அடை தோசை மாவு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இந்த அடை தோசையில் வந்து திணை அரிசி சேர்த்துருக்கோம், கம்பு சேர்த்துருக்கோம்,
அதே மாதிரி முளை கட்டின பயிர் வகைகள் சேர்த்துருக்கோம். நமக்கு இந்த பயிர் தான் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்ட பயிரில் இதே மாதிரி முளை கட்டி சேர்த்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்குது இந்த அடை தோசை. இப்போ பாருங்கள், அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடை தோசை எடுத்து ஒரு தட்டில் மாற்றியாச்சு. அடுத்து இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். மிக சுவையான சத்தான அடை தோசை ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சிறுதானியத்தை வச்சு நவதானியத்தை வச்சு இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு கொடுங்க. இந்த தோசை வந்து நம்ம இதில் தான் செஞ்சோம் அப்படின்றது குழந்தைகளுக்கு தெரியாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை. இந்த அடை தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி இருக்குது, மிளகாய் சட்னி இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி தொட்டு தான் இன்றைக்கி நாம் சாப்பிட போகிறோம். இந்த அடை தோசைக்கு வந்து அவியல் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. முடிஞ்சால் நீங்களும் உங்கள் வீட்டில் அவியல் செஞ்சு இந்த அடை தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஏன் அவியல் செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வீட்டில் அவியல் செஞ்சேன், அதனால தான் இன்றைக்கி நான் செய்யலை. இந்த மாதம் ரேஷன் கடையில் ஒரு சிலருக்கு 5 கிலோ சுண்டல் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலருக்கு கொடுக்கவே இல்லை. சுண்டல் வாங்கினவங்களாம் இவ்வளோ சுண்டலை வச்சு நம்ம என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிக்கிருப்பீங்க. இந்த மாதிரி அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோவில் ஏற்கனவே நம்ம வேர்க்கடலையும் சுண்டலையும் வச்சு வடை செஞ்சு காமிச்சிருக்கோம், அந்த வடையும் செஞ்சு பாருங்கள். அந்த வடையும் ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அடை தோசையை நான் பிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு. அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் பருப்பு ஊற போட்டு இதே மாதிரி முளை கட்டி இதே மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு அடை தோசையை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அடை தோசையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த அடை தோசை வந்து பாசிப்பருப்பு தேங்காய்ச்சலும் மென்று சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம போடுற புத்தம்புதி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.